ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி என்ன ப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எங்களோட நியூ பிஸ்னஸ் ஓப்பனிங் செரிமனி பற்றின வீடியோ தான். ஸோ நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்திருந்த எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லா, நல்லபடியாக ஓப்பனிங் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ வந்தவங்க ஓகே, வராதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அண்ட் வந்தவங்களும் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் பேச போகிறது கிடையாது, எங்களோட லீடர்ஸ் தான் பேசுவாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். Yeah.
எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து
வாழ்க்கை இங்கேயிருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமாக அந்த ஒரு பனைக்குளத்தில் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முழு முயற்சி எடுத்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புதுசாக வந்து சொல்கிறப்ப அதுக்கு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து இந்த ஊரில் வந்து நாங்கள் பண்ணுறோம் சார் அப்படின்னு முதல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறதே இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக கிளியர் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னதோட விளைவு தான் இன்றைக்கி இந்த உங்களுடைய முழு ஒத்துழைப்போட இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி ரைஸ் ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் சென்டர் இன்றைக்கி முகம் முறை இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பு தலைமை ஏற்று இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தலைமை சிறப்பு விருந்தினர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்றைக்கி மதிப்பிற்கு மரியாதை உடைய இடம் பதிக்குழு சின்னாசர்கள் மிகப்பெரிய ஒரு மரியாதை மாறிவிட்டு பனைக்குளம் கிராம ஊராட்சி மன்றத்தோட பௌசியா மாநிலத்தின் ஒரு மிகப்பெரிய பயணத்தை பார்த்துக்கிட்டு முஸ்லீம் நிர்வாக சபையோட தலைவர் ஹம்சா தலை சார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிராஜுதீன் சார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விழாவை ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப ஒரு சிறப்பாகவும் நடத்தணுன்றதுக்காக திருச்சிலேருந்து வந்துட்டக்கூடிய என்னுடைய மிகப்பெரிய குருநாதர் இன்னைக்கு மிஸ்டர் முருகானந்தம் சாருக்கும் அதே மாதிரி சதீஷ்குமார் சாருக்கும் மிஸ்டர் நவீன சாருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கிறதுக்காக முழு ஒத்துழைப்போட செயல்பட்டிருக்கக்கூடிய இந்த சாமி உலகநாதன் மேடம் அது இல்லாமல் சார்பு எக்ஸிக்யூட்டிவ் இன்னைக்கு முத்துலட்சுமி மேடம் லாவண்யா மேடம் இன்னைக்கு அம்பிகா மேடம் இவங்க எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை முதல்ல தெரிவிச்சு ஏன் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சார். முதல்ல என்னையை அறிமுகப்படுத்திக்கிறேன். தம்பி வந்து மைக்கு பிடிச்சதுன்னு வேகமாக பேசிட்டிருக்கேன். தம்பியோட பேர் கூட சொல்லாமா அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக நினச்சிட்ருக்கலாம். என்னுடைய பேர் நாகராஜன். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் சோமரசம்பேட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து தான் இன்றைக்கி இந்த ஒரு வியாபார வாய்ப்பாக கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே இருந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3 வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஹெல்த் கேர் சென்டர் வந்து என்னுடைய அசோசியில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்ட இடங்களில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நிறைய ஏரியாக்களில் நம்ம அந்த ஹெல்த் கேர் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சார்ந்த பொருட்களுடைய மூலப்பொருட்களை தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே தயார் பண்ணோம். தயார் பண்ணுறதுனா நான் வந்து தயார் பண்ணுறது கிடையாது. இந்த ப்ராடக்ட் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துடைய ஆயுஷ் ப்ரீமியம் மார்க் சர்டிஃபைடு ப்ராடக்டை மட்டும்தான் மார்க்கெட் பண்ணுற ஒரே கம்பெனி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் லோக்கல் பண்ணியிருக்கோம். ஒரு தரமான ப்ராடக்ட் தரமான கம்பெனி அதை விட முக்கியமான விஷயம் தரமான நபர்கள் கையில் இந்த ப்ராடக்ட் இப்போ கிடைச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா விதமான நோய்க்கும் கொடுக்கக்கூடிய மருந்தா சார் அப்படிலாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய எந்த ஒரு விஷயமான ஒரு நோய் தொற்றுகள் எந்த ஒரு விஷயம் நம்மளை வந்து வராததுக்கும் தடுக்கக்கூடிய அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வருமுன் காப்போம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெத்தடில் நம்மளோட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அற்புதமான ஆயுஷ் ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் கிடைக்க போகிற ஒரு அற்புதமான இடம் தான் இந்த ரைசூஸ் ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் சென்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராடக்டை கொடுத்து நிறைய நபர்களை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மனதளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடலளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அத்தனையுமே அற்புதமான முறை நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இயற்கை சார்ந்த மூலப்பொருட்களை தயார் பண்ணுறதுனால நிறைய ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் இந்த கம்பெனியோட இந்த ப்ராடக்ட் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 6 கோடி ரூபாய்க்கு இந்த கம்பெனியில் டேர்ன் ஓவர் கொடுத்துட்டு தான் நீங்கள் உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி தான் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டிங் கம்பெனி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல பல விஷயங்கள் சார்ந்த பொருட்கள் நம்ம பண்ணுறோம். ஹெல்த் கேர் ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம். ஹோம் கேர் ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம். அக்ரோ கேர் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் இந்த ஏரியாவுக்கு முதல்ல டீலர் எடுத்திருக்காங்க.
நீங்க இதை வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்கு உங்களுடைய எல்லா நபருடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப உங்களோட குறித்த இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதனுடைய விஷயங்கள் என்னன்றதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா இப்ப மேடம் வந்து அழகா அவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு பொருட்களும் என்னென்ன மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்றது. இன்னும் சில நபர்களுக்கு உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் கிடைக்கிறனாலும் கண்டிப்பா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகும் உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கும். ஆனா இது சார்ந்த ப்ராடக்டை கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியில வந்து நம்மளுடைய சொந்த பந்தம் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ரிசூஸ் ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் சென்டர்ல உங்களுடைய முழு ஒத்துழைப்போட நீங்க சப்போர்ட் பண்ணணுன்றதா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே அந்த ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட என்னோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தொழில நான் தொழிலுக்காக முன்னாடி வரலைங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னா இன்னைக்கு இது மாதிரி நான் தொழில் வரக்கூடிய இல்லை. நான் ஆல்ரெடி பழைய காலேஜில் இப்போ ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அதாவது ஐஜம் தாண்டுவாங்க இல்லையா, ஐஜம்மா குச்சி கொண்டது மூணி தாண்டது கோல்டு வரல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஒரு இப்படி ஒரு நிலைமை. ஏன்னா யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அண்ணாலிக்கலாம், யார் கை நம்ம கையில் வந்து கிடைக்க முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது, நான் ஹெல்த்தியான நபர் யாரும் சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் எனக்கே இது ஒரு ப்ராப்ளம். ஆனால் இந்த ப்ராடக்ட்டை சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து 48 நாள் கழிச்சு மெல்ல ஓடி பார்த்தேன், நடந்து பார்த்தேன், நமக்கு நல்லா இருக்கு போல வெயிட் ஏதாவது தூக்கி பார்ப்போம், ரெண்டு கூட தண்ணியெல்லாம் தூக்கி பார்த்தேன், எக்ஸசைஸ் செஞ்சு பார்த்தேன், நல்லா ஆயிருக்கிற விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. மேற்கொண்டு என் ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ஒரு தப்பாட்டிக்காரன் யாராவது சேலை வாங்கினாலோ ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் பக்கத்து வீட்டில் காட்டுவோம், ஏதாவது ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிடுவோம், ஒன்றும் இல்லைங்களா, என் வாழ்க்கையே நல்லா இருக்குது, இது வந்து என்ன சொல்லணுமா இல்லையா. எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், தெரியுமா அப்பா நீ கொடுத்த ப்ராடக்ட்டை நான் உண்மையாலுமே மனுஷனாக மாறிட்டேன் அப்பா, நீ என்ன பண்ணிட்டுருக்கேன் கேட்டேன். ஆனால் அன்னைக்கு தான் சொன்னால் இப்படி ஒரு கம்பெனி இருக்குது, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, இதே மாதிரி திருச்சியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பாருன்னா பார்த்துட்டு நீங்கள் உங்களே பேசிகிட்டு இருக்கேன். 35 மாதம் முடிஞ்சு 36வது மாதம் இப்போ நடந்துட்டு இருக்கு, 6.25 கோடிக்கு நான் டேவர் கொடுத்துட்டு நான் பேசுகிறேன். வாய்ப்பு Thank you.
உங்களை மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நீங்க ஊக்குவிச்சு முக்கியம். யாருக்குமே சம்பாதி போடலாம், அதை பார்த்து இல்லைங்களா? வீட்டில் சமைச்சு சம்பாதி போடாலும் சொல்லுவீங்க, அதை பொறுத்து அதிகமாக உங்களுக்கு எக்ஸிஸ்டி போக வீட்டுக்கு போக வரையும் ஏற்பட நம்ம விசாரணை நடத்தியும் நம்ம வைரஸ் ஆகும் அவருக்கு பணத்தை குழந்தை வந்துருக்கலாம். அப்படின்னா நான் துணியை சம்பாதிக்கிறேன், துணி சம்பாதிக்க நீ எந்த ஊருக்கு போனாலும் என் வயசு நீ நடத்தல், நீ எத்தனை வயசு இருக்கிறாங்க எல்லாரும் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சத்தியம் சொல்லுங்க, மிகப்பெரிய ஒரு சத்தியம் சொல்லுங்க. என்ன பண்ணுறதுன்னா